வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஸ்ரீ பாலாஜகிருந்து நக்கந்தசாமி. டிஎன்டெட்டு டிஎம்சி ஸ்டூடெண்ட்டுக்கான டெய்லி 80 கேள்விகள் இன்றைக்கான கேள்விகள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல தமிழில் இருந்து 10 கேள்வி. முதல் கேள்வி பாருங்கள். ஐ கை ஐ என ஐகார எழுத்து வரும் இடங்களில் தனக்குரிய டேஸ் மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கிறது. ஏன் சார்? இரண்டு மாத்திரை. ரெண்டாவது கேள்வி. ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது டேஸ் மாத்திரை அளவில் ஒழிக்கும். ஏன் சார்? ஒன்றரை மாத்திரை. ஒன்றரை. மூணாவது கேள்வி. அவுகாரம் சொல்லின் டேஸில் வராது. சிஎன் சார், இரண்டும், அதாவது இடையிலும் இறுதியிலும் வராது. நாலாவது கேள்வி. வளம் வந்தான் என்பதில் மகர மெய்யெழுத்தை அடுத்து வகர எழுத்து வருவதால் மகர மெய்யானது தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து டேஸ் மாத்திரை அளவில் ஒழிக்கிறது. சிஎன் சார், கால் மாத்திரை. அஞ்சாவது கேள்வி. அகு எக்கு ஆகிய சொற்களில் ஆயுத எழுத்து தனக்குரிய டேஸ் மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கிறது. டி ஆன்சர், அரை. ஆறாவது கேள்வி. எழுவாய் ஒரு வினையை செய்ய அதற்கு அடிப்படையாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருள் டேஸ். ஏன் சார்? செயல்படு பொருள். ஏழாவது கேள்வி. செயல்படு பொருள் தோன்றும் தொடர் டேஸ் ஆக இருக்கும். சிஎன்சர், விளக்கமாக இருக்கும். எட்டாவது கேள்வி. நான் வந்தேன் என்பது டேஸ் பயனிலை. சிஎன்சர், வினை பயனிலை. ஒன்பதாவது கேள்வி. அன்பர்சன் நல்ல பையன் என்பது டேஸ். பிஎன்சர், பெயரடை. பத்தாவது கேள்வி. முள் கூட்டல் தீது என்பது டேஸ். சரிங்க சார், முகுடி. இது உயிரியலிருந்து ஒரு 10 கேள்வி. முதல் கேள்வி பாருங்கள். அமீபாய்டு இயக்கம் டேஸ் மூலம் நடைபெறுகிறது. ஏன் சார்? போலிக்கால்கள். ரெண்டாவது கேள்வி. புறத்தோலில் உள்ள ரோமம் போன்ற நீச்சுகளாகிய சிலியாக்கள் எனப்படும் டேஸ் மூலம் சிலியரி இயக்கம் நடைபெறுகிறது. டி ஆன்சர், இணை உறுப்புகள். மூணாவது கேள்வி. சற்று நகரக்கூடிய மூட்டுகள் எவை? டி ஆன்சர், முதுகெலும்புகளுக்கு இடையில் உள்ள மூட்டு. நாலாவது கேள்வி. நகரக்கூடிய மூட்டுகள் எத்தனை உள்ளன? சிஎன் சார், ஆறு. அஞ்சாவது கேள்வி. முழங்கால், முழங்கை, கணுக்கால் ஆகியவை டேஸ் மூட்டு. ஏன் சார்? கீழ் மூட்டு. ஆறாவது கேள்வி. ஸ்னோவியல் மூட்டுகள் எத்தனை முக்கிய அம்சங்களை கொண்டுள்ளன? பிஎன் சார், நான்கு. ஏழாவது கேள்வி. உடலை சீரமைக்கும் செயல்பாடுகளுக்கு தேவையான கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் ஆகிய இரண்டு முக்கியமான தாதுக்கள் எங்கு சேமிக்கப்படுகிறது? ஏன் சார்? எலும்புகள். எட்டாவது கேள்வி. ஸ்டெபஸ் என்ற எலும்பு எங்கு அமைந்துள்ளது? பிஎன்சர், நடுசிரி. ஒன்பதாவது கேள்வி. குறுகிய எலும்புகள் எங்கு காணப்படுகின்றன?
சிஎன்சி இரண்டு, அதாவது மணிக்கட்டு முதுகெலும்பு தொடர். பத்தாம் கேள்வி, மண்டையோடு விழா எலும்புகள், தோள்பட்டை மற்றும் இடுப்புகள் காணப்படுது டேஸ் எலும்புகள். சிஎன்சி தட்டையான எலும்புகள். இயற்பியல் வந்து ஒரு பத்து கேள்வி, முதல் கேள்வி பாருங்கள், கனத்தாக்கு என்பதன் அழகு யாது? ஏன் சார் கிலோகிராம் மீட்டர் வினாடி டு தி பவர் ஆஃப் மைனஸ் ஒன். ரெண்டாவது கேள்வி, புவியின் நிறை மதிப்பு யாது? பிஎன் சார் எம்எஸ் கொல்ட்டு 5.972×10²24 கிலோகிராம். மூணாவது கேள்வி, அண்டத்தில் உள்ள விண்பொருள்களின் பரிமாணங்களை அளவிட டேஸ் விதி பயன்படுகிறது? ஏன் சார் பொது ஈர்ப்பியல் விதி. நாலாவது கேள்வி, தாவரங்களில் வேர் முளைத்தல் மற்றும் வளர்ச்சி புவியின் வளர்ச்சி புவியின் ஈர்ப்பு விசை சார்ந்து அமைவது டேஸ் என்று அழைக்கப்படுகிறது? பிஎன் சார் புவி திசை சார்பியக்கம். அஞ்சாவது கேள்வி, எந்த ஒரு பொருளின் புறப்பரப்பிற்கும் செங்குத்தாக செயல்படும் விசை டேஸ் எனப்படும்? சிஎன் சார் உந்து விசை. ஆறாவது கேள்வி, அழுத்தத்தின் அழகு யாது? ஏன் சார் பாஸ்கல். ஏழாவது கேள்வி, திரவங்களின் அழுத்தம் டேஸை சார்ந்தது? பிஎன் சார் புவியீர்ப்பு விசை. எட்டாவது கேள்வி, ஒரு பொருளின் புறப்பரப்பின் ஒரு சதுர மீட்டருக்கு செங்குத்தாக செயல்படும் விசை அல்லது உந்து விசை டேஸ் என வரையறுக்கப்படுகிறது? ஏன் சார் அழுத்தம். ஒன்பதாவது கேள்வி, அழுத்தம் P=HDG என்பதில் டி என்பது எதை குறிக்கும்? சிஎன்ஸ் திரவத்தின் அடர்த்தி. பத்தாவது கேள்வி, நியூட்டனின் ஈர்ப்பியல் விதியின் பயன்பாடு யாது? பிஎன்சர் புவியின் நிறை ஆரம் புவியிருப்பு முடுக்கம் முதலியவற்றை துல்லியமாக கணக்கிட. வேதியியலிருந்து ஒரு பத்து கேள்வி, முதல் கேள்வி பாருங்கள், போரான் உயர் வெப்பநிலையில் ஹேலஜன்களுடன் இணைந்து டேஸை உருவாக்குகிறது? சிஎன்சர் போரான் ட்ரை ஹேலைடுகள். ரெண்டாவது கேள்வி, போரான் உயர் வெப்பநிலைகள் டை நைட்ரஜனுடன் இணைந்து டேஸை உருவாக்குகிறது? சிஎன்ஸ் போரான் நைட்ரைடு. மூணாவது கேள்வி, டேஸ் உருகிய சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைப்பட்டு சோடியம் போரைட்டை தருகிறது? பிஎன்சர் போரான். நாலாவது கேள்வி, கண் மருந்துகள் புரை தடுப்பான் சலவைத்தூள் ஆகியவற்றில் டேஸ் உள்ளன? சிஎன்ஸ் இரண்டும், அதாவது போரிக் அமிலம் போராக்ஸ். அஞ்சாவது கேள்வி, போராக்ஸ் டேஸ் தன்மை கொண்டது? பிஎன்ஸ் காரத்தன்மை கொண்டது. ஆறாவது கேள்வி, டேஸ் உலோகவியலில் இலக்கியாக பயன்படுகிறது? ஏன் சார் போராக்ஸ். ஏழாவது கேள்வி, போரிக் அமிலமானது அடர்கந்தக அமிலத்தின் முன்னிலையில் டேஸுடன் இணைப்பட்டு போரான் ட்ரைப்ளூரைடை தருகிறது? டிஎன்சர் கால்சியம் ப்ளூரைடு. எட்டாவது கேள்வி,
போரிக் அமிலத்தை வெப்பப்படுத்தும் போது 373K வெப்பநிலையில் டேஸ் அமிலத்தை தருகிறது. மெட்டா போரிக் அமிலம் 9வது கேள்வி. போரிக் அமிலமானது ஒரு வலிமை குறைந்த டேஸ் அமிலம். சி ஆன்சர் ஒரு காரத்துவ அமிலம். 10வது கேள்வி. உலோக ஹைட்ரேட்டை போரானுடன் வினைப்படுத்துவதன் மூலம் டேஸை தயாரிக்க முடியும். சி ஆன்சர் டை போரான். வரலாறு வந்து ஒரு 10 கேள்வி. முதல் கேள்வி பாருங்க. மாங்குளத்தில் கண்டறியப்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டுகள் யாரை பற்றி குறிப்பிடுகிறது? பி ஆன்சர் பாண்டிய நெடுஞ்சிலையன். 2வது கேள்வி. தமிழ் பிராமி கல்வெட்டுகள் உப்பு வணிகர்கள் டேஸ் எனப்பட்டனர். ஏன்ஸ் உமனர்கள். 3வது கேள்வி. நன்கு வடிவமைக்கப்பட்ட யமனர்களின் கப்பல் தங்கம் பிற உலோக காசுகளுடன் முசிறி துறைமுகத்திற்கு வந்து மிளகை ஏற்றி சென்றதாக அகநானூற்றின் டேசாம் செயல் கூறுகிறது. டி ஆன்சர் 149. 4வது கேள்வி. குசேர் அல் காதிம் என்ற இடத்தில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட எத்தனை சுடுமண் மண்பாண்ட துண்டுகள் கண்டறியப்பட்டுள்ளன? சி ஆன்சர் 3. 5வது கேள்வி. மெகாலித் என்பது டேஸ் சொல். பி ஆன்சர் கிரேக்க சொல். 6வது கேள்வி. தீபகற்ப இந்தியாவிலிருந்து எஃகு ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது குறித்தும் அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் இவற்றின் மீது வரி விதிக்கப்பட்டது என்பது குறித்தும் டேஸ் குறிப்பிடுகிறார். ஏன்சர் பிரிப்ளஸ். 7வது கேள்வி. எங்கு கண்டறியப்பட்ட எங்கு கண்டறியப்பட்ட அகலாய்வு இந்தியாவிற்கும் ரோம் நாட்டிற்கும் இடையே நிலவிய வணிக தொடர்பு சான்றுகளாகும் அப்படிங்கிறதுக்கு கீழடி அகலாய்வு அப்படிங்கிறது ஆன்சர். இது ஒரு கேள்வி விட்டுருங்க, அடுத்த கேள்வி ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சுருங்க மார்க் கவுண்ட் பண்ணிக்கிறதுக்கு. 8வது கேள்வி. எங்கு இரும்பினால் செய்யப்பட்ட தோல் பொருட்களோடு பெருங்காலத்து கருப்பு மற்றும் சிவப்பு மண்பாண்டங்கள் கிடைத்துள்ளன? டிஎன்ஸ் பையம்பள்ளி. 9வது கேள்வி. தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்ட 300க்கும் அதிகமான மண்பாண்டங்கள் எங்கு கண்டறியப்பட்டுள்ளன? சி ஆன்சர் கொடுமணர். 10வது கேள்வி. இறந்தவர்களை புதைத்த இடங்களை கற்பலகைகளை கொண்டு மூடியதால் இரும்பு காலம் டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. டி ஆன்சர் பெருங்கற்காலம். அரசியலமைப்பிலிருந்து ஒரு 10 கேள்வி. முதல் கேள்வி பாருங்கள். 1753 ஆண்டு சாசன சட்டம் எத்தனை நீதிமன்றங்களை நிறுவியது? ஏன் சார் 5. 2வது கேள்வி. கல்கத்தா ஒழுங்குமுறை சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? சி ஆன்சர் 1773. 3வது கேள்வி. 1780 ஆண்டுகளில் மாகாண நீதிமன்றங்களை சீரமைத்தவர் யார்? பி ஆன்சர் வாரணி ஹெஸ்டிங்ஸ் பிரபு. 4வது கேள்வி. பம்பாய் உச்சநீதிமன்றம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? டி ஆன்சர் 1824. 5வது கேள்வி. எந்த ஆண்டு காரணொலி சட்ட தொகுப்பு வெளியிடப்பட்டது? சி ஆன்சர் 1893. 6வது கேள்வி. அரசியலமைப்பு உறுப்பு டேஸ் இந்திய உச்சநீதிமன்றத்தை நிறுவ வழி செய்தது? பி ஆன்சர் 124. 7வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பு எத்தனை அடுக்கு நீதித்துறை அமைப்பினை வழங்குகிறது?
ஏ ஆன்சர் 3 அடுக்கு. 8வது கேள்வி, கீழமை நீதிமன்றங்கள் எத்தனை கோடி வழக்குகள் நிலுவையில் உள்ளது? பி ஆன்சர் 2.91 கோடி வழக்குகள். 9வது கேள்வி, 8 கோடி வழக்குகளை நிலுவையாக கொண்ட மாநிலம் எது? சிஎன்ஸ் உத்தரப்பிரதேசம். 10வது கேள்வி, 2008 ஆம் ஆண்டில் உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை டேஸாக அதிகரித்தது. டி ஆன்சர் 30. பொருளியிலிருந்து ஒரு 10 கேள்வி. மொதல் கேள்வி, விலையில் ஏற்படும் சதவீத மாற்ற அளவு அதே சம அளவு சதவீத மாற்றத்தினை தேவையில் தோற்றுவிக்குமானால் அதனை டேஸ் என்கிறோம். பி ஆன்சர் அழகு தேவை நிகழ்ச்சி. 2வது கேள்வி, பதிலீடுகள் இல்லாத பொருள் யாது? ஆன்சர் உப்பு. 3வது கேள்வி, எந்த ஆண்டில் எட்ஜ்வொர்த் முதன் முதலில் அறிவியல்பூர்வமாக சமநோக்கு வளைகோட்டு முறையை நுகர்வோர் நடவடிக்கையை அறிய உருவாக்கினார்? பி ஆன்சர் 1881. 4வது கேள்வி, மதிப்பு மற்றும் மூலதனம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? டி ஆன்சர் ஜேஆர் ஹிக்ஸ். 5வது கேள்வி, எந்த ஆண்டில் ஆர்ஜிடி ஆலன் மற்றும் ஜேஆர் ஹிக்ஸ் சமநோக்கு வளைகோடு கோட்பாட்டை மதிப்பு கோட்பாட்டின் மறுவடிவமைப்பு என்னும் நூலில் விளக்கினர்? சிஎன்சர் 1934. 6வது கேள்வி, இயல்பின் பயன்பாட்டு ஆய்வை வழங்கியதில் முதன்மையானவர் யார்? பி ஆன்சர் மார்ஷல். 7வது கேள்வி, தேவை விதி டேஸ் விதியை அடிப்படையாக கொண்டது. ஏன்சர் குறைந்து செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதி. 8வது கேள்வி, தேவை நிகழ்ச்சி என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? சிஎன்சர் மார்சல். 9வது கேள்வி, தேவை வளைகோட்டில் நகர்ந்து செல்லுதல் டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஏன்சர் தேவை விரிவு மற்றும் சுருக்கம். 10வது கேள்வி, நுகர்வோர் சமநிலையில் இருக்கும்போது இறுதிநிலை பயன்பாடானது டேஸாக இருக்கும். பிஎன்சர் சமமாக. புவியிலிருந்து 10 கேள்வி. முதல் கேள்வி பாருங்கள், கஞ்சன்ஜங்கா உயிர்கோள காப்பகம் எங்கு அமைந்துள்ளது? பிஎன்சர் சிக்கிம். 2வது கேள்வி, புலிகள் பாதுகாப்பு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? சிஎன்சர் 1973. 3வது கேள்வி, ஆண்டீஸ் மலைத்தொடர் எங்கு காணப்படுகிறது? ஆன்சர் தென் அமெரிக்கா. 4வது கேள்வி, எவரெஸ்ட் சிகரம் எத்தனை மீட்டர் அளவுடையது? பி ஆன்சர் 8848 மீட்டர். 5வது கேள்வி, உலகிலேயே உயர்ந்த பீடபூமி எது? சி ஆன்சர் திபெத் பீடபூமிங்க. 6வது கேள்வி, பசிபிக் பெருங்கடலின் பரப்பளவு சுமார் எத்தனை மில்லியன் சதுர கிலோமீட்டர் ஆகும்? ஆன்சர் 168.72 மில்லியன் சதுர கிலோமீட்டர். 7வது கேள்வி, பசிபிக் பெருங்கடலில் உள்ள தீவுகள் எவை?
டி ஆன்சர் மூன்றும், அதாவது இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், ஜப்பான். எட்டாவது கேள்வி, மரியானா அகழி எத்தனை மீட்டர் ஆள முடியாது? பி ஆன்சர் 10,994 மீட்டர். ஒன்பதாவது கேள்வி, ஜிப்ரால்டர் நீர் சந்தி டேஸை இணைக்கிறது? ஏன்சர் அட்லாண்டிக் பெருங்கடல் மற்றும் மத்திய திரைக்கடல். பத்தாவது கேள்வி, அட்லாண்டிக் பெருங்கடலின் எல்லையோர கடல்கள் எவை? டிஎன்சர் பாரசீக வளைகுடா. 26/11/2020 நடந்த ஸ்டூடெண்ட் மார்க்கிஸ் பாருங்கள். தாமஸ் ஜோசப் ராஜ் 45, நிர்மலா பி நிர்மலா 42, ஸ்ரீதேவி 39, காஞ்சனாமை அபரி 37, பல்கிஸ்பான் 38, பூர்ணி சர்மி 36, கோமல ராஜா 34, ஜெரால்டு மார்டின் 30, எம்ஐஎஸ் 28. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. மறுபடியும் நாளைக்கு சந்திப்போம்.